உலகமே வினோதம்தான். இயற்கையின் வினோதங்கள் நாளுக்கொன்றாய் வெளிப்பட்டு வரும் நிலையில் மனித சமூகமும் எத்தனையோ வினோதங்களை கடந்தும் வந்திருக்கின்றது, பல தலைமுறைகளுக்கு கடத்தியும் வந்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய பட்டாளம் நிகழ்ச்சியில் உலகில் நடந்த வினோத நிகழ்வுகள் பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம். இறப்பு போன்று அதிர்ச்சியான சம்பவங்களை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் பலர் மயக்கம் அடைவது வழமை. ஆனால் மாணவிகள் மத்தியில் தனி ஒருவனாக தேர்வு எழுதிய மாணவன் மயக்கமடைந்த சம்பவத்தை எங்காவது கேள்விப்பட்டிருக்கின்றீர்களா? ஆனால் இப்படி ஒரு சம்பவம் அண்மையில் பீகாரில் நடந்திருக்கின்றது. ஒரு பெண் அதிகம் ஆண்கள் இருக்கும் இடத்தில் இருக்க முடியும், ஆனால் அதிகம் பெண்கள் இருக்கும் இடத்தில் ஒரு ஆணால் இருக்க முடியாது என்று கேள்விப்பட்டிருப்போம். இதை பீகாரில் நடந்த சம்பவம் ஒன்று உண்மை என தெளிவுபடுத்துகின்றது. பீகார் மாநிலம் செரீப் அலாமா இக்பால் பள்ளியில் 12 வகுப்பு படிக்கும் மாணவர் பள்ளியில் தேர்வு எழுத சென்றிருக்கின்றார். அப்போது 500 மாணவிகள் மத்தியில் தேர்வு எழுத அமர வைக்கப்பட்டுள்ளார். தேர்வறைக்குள் 500 மாணவிகள் மத்தியில் தனி மாணவராக தேர்வு எழுதுவோம் என்பதை சற்றும் எதிர்பார்க்காததினால் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. பின்னர் தேர்வு எழுதி கொண்டிருக்கும் போது திடீரென மயக்கமடைந்திருக்கின்றார். மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கின்றார். சிகிச்சைக்கு பிறகு அவர் நலமுடன் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஆஸ்திரேலியா நாட்டின் வானத்திலிருந்து மீன்மலை பொழிந்து அதிசய சம்பவம் அரங்கேறியிருக்கின்றது. பொதுவாகவே கடுமையான மழையின் போது பனிக்கட்டி மழை பொழியும் என்பதை கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஆஸ்திரேலியாவில் மீன்கள் மழையாக பொழிந்திருக்கின்றது. ஆஸ்திரேலியா நாட்டில் உள்ள லாஜாமானு எனும் கிராமத்தில் தான் இது நடந்திருக்கின்றது. அதிசயம் என்னவென்றால், கடலோர பகுதியான அந்த நகரில் நன்னீர் மீன்கள் விழுந்திருப்பதுதான். அதே பகுதியில் கடந்த 2010 அதற்கு முன்னர் 2004 மற்றும் 1974 ஆண்டுகளில் இதே போல மீன்மலை பொழிந்திருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு முறை இம்மழை பொழியும் போதும் அவர்கள் அதனை கடவுளின் ஆசீர்வாதமாக பார்க்கின்றனர். இது குறித்து ஆய்வாளர்கள் கூறுகையில், கடலிலிருந்து நீர் குறைந்த காற்றழுத்தத்தின் காரணமாக ஒரே அடியாக மேலே செல்லும் அவ்வாறு செல்கையில் அவற்றில் மீன்கள் தவளைகள் போன்றவையும் கலந்து நீர் வானத்திற்கு இழுத்து செல்லும். அவ்வாறு செல்கையில் குறைவான அவை வேறொரு இடத்தில் மழையாக பெய்யும் என்கின்றனர். ஆனால் வானிலிருந்து விழுந்த மீன்கள் அனைத்தும் நன்னீரில் வாழக்கூடியவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நம்முன் கண்ணே திடீரென பனமழை பெய்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கின்றது. அது தொடர்பிலான காணொளி பற்றி பார்க்க போகின்றோம். பெங்களூருவில் உள்ள மேம்பாலத்தில் இருந்து ஒரு நபர் திடீரென கட்டுக்கட்டாக பணத்தை வீசியிருக்கின்றார். அப்போது மேம்பாலத்திற்கு கீழே வாகனத்தில் சென்றவர்கள் தங்கள் முன் பனமழை கொட்டுவதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர். பிறகு பறந்து வந்து அந்த பணத்தை பலரும் பிடித்து எடுத்துக் கொண்டனர். மேலும் அவரிடமும் பலரும் பணம் கேட்டிருக்கின்றனர். ஆனால் அவர் கையில் கொடுக்காமல் பணத்தை வீசியிருக்கின்றார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த நபர் யார் என்பது குறித்தும் விசாரணை நடத்தியிருக்கின்றனர். இதில் பணத்தை வீசியவர் தொழிலதிபராகவும் வலையொலி வைத்திருப்பவராகவும் இருக்கின்றார். மேலும் இவர் மேம்பாலத்திலிருந்து இந்திய மதிப்பில் ₹4000 வரை பணத்தை வீசியதாக தெரிய வந்திருக்கின்றது. சமூக ஊடகங்களில் கவனத்தை ஈர்ப்பதற்காகவே இப்படித்தான் செய்ததாக தெரிவித்திருக்கின்றார். இதனை அடுத்து போலீசார் குறித்த நபர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இங்கிலாந்தில் நள்ளிரவு 3 மணியளவில் வானில் திடீரென மிக பிரகாசமான வெளிச்சம் ஏற்பட்டிருக்கின்றது. இது காரில் பயணித்தவர்கள் தொடங்கி மொட்டை மாடியில் நின்று கொண்டிருந்தவர்கள் வரை அனைவரிடையே மிகுந்த ஆச்சரியத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. அமெரிக்காவிலும் கனடாவிலும் கடந்த சில நாட்களாக வான்வெளியில் சில மர்ம பொருட்கள் பறந்து அச்சத்தை ஏற்படுத்தியிருந்தன. சமீபத்தில் சீனாவின் ஆய்வு பலூன் ஒன்று அமெரிக்க வான் எல்லைகளில் நுழைந்தது. இது முழு
முழுக்க முழுக்க வானிலை ஆய்வு செய்ய பயன்படுத்தியதாக சீனா விளக்கம் கொடுத்திருந்தாலும் அதனை அமெரிக்கா ஏற்கவில்லை. எனவே போர் விமானங்களை கொண்டு இதனை சுட்டு வீழ்த்தியது. இந்த சம்பவம் சர்வதேச அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. இதனை அடுத்து கனடா வான்பரப்பில் அடையாளம் தெரியாத பொருள் ஒன்று சுமார் 20,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தது. அந்த பொருள் என்ன என்று சரியாக அடையாளம் காண முடியவில்லை என்றும் அது 8 கால்கள் கொண்டு அக்டோபஸ் போன்ற அமைப்பில் இருப்பது மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டது எனவும் அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கூறியிருந்தனர். இதனை அடுத்து கனடா ராணுவமும் அமெரிக்க ராணுவமும் இப்பொருளை சுட்டு வீழ்த்தியது. தற்போது இந்த பொருள் இரு நாட்டு அதிகாரிகளும் ஆய்வு செய்து வருகின்றனர். இரவோடு இரவாக பெண்கள் அணியக்கூடிய நெக்லஸ் ஒன்றை எலியொன்று திருடி செல்லும் காணொளியானது இணையத்தில் வைரலாகி வருகின்றது. பொதுவாக நாட்டில் பல்வேறு திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவது வழக்கம். இது போன்று திருட்டு சம்பவங்களும் எல்லாம் பல கட்டங்களாக திட்டம் திட்டி முறையாக செயல்படுத்துவது வழமை. அதில் பலரும் சிக்கியிருந்தாலும் சிலர் பிடிபடாமல் இன்னும் வெளியில் நடமாடி வருகின்றனர். ஒரு சிறிய திருட்டு என்றாலும் சிக்காமல் பலரும் திருடி ஒரு கட்டத்தில் மாட்டிக்கொள்கின்றனர். இப்படி ஒவ்வொரு திருட்டையும் திருடர்கள் திட்டம் போட்டு செயல்படுத்தி வரும் நிலையில் இங்கு ஒரு எலி ஒரு வைர நெக்லஸை திருடி செல்லும் காணொளி வெளியாகியிருந்தது. இதனை IPS அதிகாரி ஒருவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்றார். நாம் அரசியல்வாதி முதல் பல்வேறுபட்ட விடயங்களுக்காக போராட்டங்கள் நடப்பதை பார்த்திருப்போம். ஆனால் திருமணத்திற்கு எங்கேயாவது போராட்டங்கள் அரங்கேறி இருக்குமா? ஆனால் அப்படியான ஒரு சம்பவம் தற்போது இடம்பெற்றிருக்கின்றது. திருமணம் நடைபெற வேண்டுமென வலியுறுத்தி போராட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. மகாராஷ்டிரா மாநிலம் சேலம்பூர் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு திருமணத்திற்கு பெண் கிடைக்காமல் இருந்து வருகின்றது. நிரந்தர வேலையில்லை, அரசு வேலையில்லை, விவசாயம் என பல்வேறு காரணங்களை காட்டி பெண் வீட்டார் இவர்களுக்கு பெண் கொடுக்க மறுத்து வருகின்றனர். இதனால் விரக்தியடைந்த இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து திருமணத்திற்கு பெண்கள் வேண்டுமென கோரிக்கை வைத்து மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்று போராட்டம் நடத்தியிருக்கின்றனர். இந்த போராட்டத்தின் போது வாலிபர்கள் மணமகன்களை போன்று உடைகளை அணிந்திருக்கின்றனர். மேலும் சிலர் குதிரைகளில் அமர்ந்து மணமகன் போன்று ஊர்வலமாக வந்தனர். பிறகு ஆட்சியாளர் அலுவலகம் வந்த இவர்கள் தங்களின் கோரிக்கை மனுவை ஆட்சியாளரிடம் கொடுத்திருக்கின்றனர். இவர்களின் இந்த போராட்டத்திற்கு ஒரு புறம் ஆதரவும் மற்றொரு புறம் எதிர்ப்பும் எழுந்து வருகின்றது. இன்னும் பல அதிசயமான ஆச்சரியமான தகவல்களுடன் மற்றும் ஒரு பட்டாளம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.